நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது பார்க்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் க்ரோம் ஆப்பில் சேவ் ஆகிருக்கும் ஹிஸ்ட்ரியாக. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம டெலீட் பண்ணும்போது ஒரு சில தப்புகள் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதில்ல. நீங்கள் க்ரோம் வழியாக ஏதாவது ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க இல்லை வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு வைங்களேன். பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வர்றீங்க, மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் கீழே வரும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியாக செலக்ட் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம நார்மலாக எப்படி டெலிட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த 3 dots இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு வரும். இதை மட்டும் கொடுத்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம சர்ச் பண்ண ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டோம், வேறு யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதுதான் உண்மை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபுல்லாக டெலிட் ஆகலை, அதுதான் உண்மை. இது வந்து இன்னொரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். ஸோ அதையும் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அந்த டெலிட் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ அடுத்த டெலிட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஸோ இப்போ அது இங்கே டெலிட் ஆகிருச்சு. இப்போ நம்ம என்ன நினச்சிருப்போம், ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். ஆனால் இதுதான் தப்பு, இந்த ஹிஸ்ட்ரி இன்னும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதே கூகுள் க்ரோம் ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் மேலே உங்கள் நேம் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட் எடுத்துனே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ண இமெயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து myaccount.google.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகும், myaccount.google.com. ஸோ அந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இந்த பேஜ் நீங்கள் க்ரோமில் தான் ஓப்பன் பண்ணணும்னு இல்லை, உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு கூட அக்கௌண்ட்ஸ் மூலமா இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்கலாம். சரியா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு மேலே மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக ஹோமில் இருப்பீங்க, மூணாவதாக டேட்டா அண்ட் ப்ரைவசி இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும், கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மேனேஜ் ஆல் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது பேஜ் வந்துடும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட ஹிஸ்ட்ரி இருக்கும், டுடே ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் கூகுளில் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா மற்ற ஹிஸ்ட்ரியும் இங்கே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 7:25, நான் கடைசியாக 7:01 என்ன சர்ச் பண்ணேன், 6:35 என்ன சர்ச் பண்ணேன், அதுக்கு முன்னாடி 5:50 என்ன பண்ணேன். ஸோ எல்லா ஹிஸ்ட்ரியுமே இங்கே இன்னும் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா அங்கே ஓகே டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் ஹிஸ்ட்ரி இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து மெயினாக டெலிட் பண்ணணும். ஸோ இதை டெலிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து டாப்புக்கு வந்துடுங்க. டுடேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக ஒரு பேர்கள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இப்போ வரைக்கும் சர்ச் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே, ஸோ நேத்தோட ஹிஸ்ட்ரி டெலிட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 29th October. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31st October. ஸோ 29th October டெலிட் ஆயிடுச்சு. அடுத்து 28th October. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இங்கே சேவ் ஆகிருக்கும். இதில் இன்னொன்று இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெலிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் போனீங்க அப்படின்னா ஆட்டோ டெலிட் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரெகுலராக வந்துட்டு இதே மாதிரி டெலிட் பண்ண முடியாது, ஆட்டோ டெலிட் கூட கொடுத்துர்லாம். ஆனால் ஆட்டோ டெலிட்டில் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க, மினிமம் 3 months. ஸோ 3 months மேலே இருக்கிற ஹிஸ்ட்ரி மட்டும்தான் ஆட்டோ டெலிட் ஆகும். ஸோ 3 months உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக தான் கிளியர் பண்ணிக்கணும். சரியா, ஸோ ஒவ்வொரு டேட்டுக்கு நேராக பெருக்கள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக தான் பண்ணணும். ஏன்னா 3 months தாண்டும்போது தான் அது ஆட்டோ டெலிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். சரியா, ஸோ அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.